தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். அயோத்தி வழக்கில் நாளைய தினம் காலை 10:30 மணி அளவில் தீர்ப்பு வழங்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. 1992 பாபர் மசூதி RSS கரசேவர்களால் இடிக்கப்பட்டது. அயோத்தியில் பாபர் மசூதி இருந்து இடிக்கப்பட்ட இடமான 2.77 ஏக்கர் நிலம் யாருக்கு சொந்தம் என்ற பிரச்சினைதான் இந்த முக்கிய வழக்கிற்கு காரணம். எந்த அமைப்பு அந்த நிலத்திற்கு உரிமை கோர முடியும் என்பதுதான் இந்த பிரச்சினைக்கான காரணம். இந்த சர்ச்சைக்குரிய 2.77 ஏக்கர் நிலத்தை மனுதாரர்கள் பிரித்துக் கொள்ள வேண்டும் என்று அலகாபாத் நீதிமன்றம் கூறியது. இதனை எதிர்த்து சன்னி வகுப்பு வாரியம், நிரோகி அகாரா மற்றும் ராம் லல்லா ஆகிய 3 பிரிவினரும் உச்சநீதிமன்றம் சென்றனர். இதன் மீதான விசாரணை நடந்து வந்தது. அயோத்தி வழக்கு தொடர்பான 14 மேல்முறையீட்டு மனுக்கள் மற்றும் புதிய மனு 1 ஆகியவற்றின் மீதான விசாரணை தீவிரமாக நடைபெற்று வந்தது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய், நீதிபதிகள் TY சந்திரசூட், அப்துல் நசீர், அசோக் பூஷன், மோப்டி ஆகியோர் இந்த வழக்கை விசாரித்தனர். அயோத்தி வழக்கில் கடந்த மார்ச் 8 முன்னாள் நீதிபதி கலிஃபுல்லா தலைமையில் மத்தியஸ்த குழுவும் அமைக்கப்பட்டது. ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர், வழக்கறிஞர் ஸ்ரீராம் பஞ்சு ஆகியோர் இந்த குழுவில் இடம்பெற்றிருந்தனர். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த சமரசம் தோல்வியில் முடிவடைந்தது. சமரச முயற்சி தோல்வி அடைந்து விட்டதாக மூவர் குழு தெரிவித்தது. இதனை அடுத்து இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டது. இந்த வழக்கு விசாரணை மிகவும் விறுவிறுப்பாக சென்றது. அனைத்து தரப்பும் தினமும் வாதங்களை முன்வைத்தனர். விடுமுறை தவிர்த்து மற்ற அனைத்து நாட்களும் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டது. பல்வேறு புதிய ஆதாரங்கள், வாதங்கள் இந்த வழக்கிலும் முழுமையாக சமர்ப்பிக்கப்பட்டன. இந்த வழக்கில் அடுத்த வாரம் தீர்ப்பு வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அயோத்தி வழக்கில் நாளை உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்க உள்ளது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நாளைய தினமே இந்த வழக்கின் தீர்ப்பு வெளியாக உள்ளது. நாளை காலை 10:30 தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. நாளைய தினம் தீர்ப்பு வெளியாவதை அடுத்து கூடுதல் பாதுகாப்புகள் போடப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் பல மாநிலங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. நாளைய தீர்ப்பு என்னவாகும், உங்களுடைய கருத்து என்ன? மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.